எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 97 சங்கீதம் 11 வசனம். சங்கீதம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் என்ன பண்ணியிருக்கு? விதைக்கப்பட்டு இருக்கிறது. லைட் இஸ் சோன், என்னது இங்கிலீஷில், ஃபார் த ரைச்சியஸ் அண்ட் கிளாட்னஸ் ஃபார் த அப்ரைட் இன் ஹார்ட். இந்த வெளிச்சம், இந்த மகிழ்ச்சி, இது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒன்று. ஆமென். இந்த வெளிச்சத்தை எந்த இருளும் மூட முடியாது. இந்த மகிழ்ச்சியை எந்த சூழ்நிலையும் திருட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளாய் இருந்ததுன்னா எந்த பயமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகாய் சங்கீதம் 27 சங்கீதம் 1 வசனத்தில் அழகாய் அவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? ஆண்டவர் உங்களுடைய வெளிச்சமாக இருக்கிற வேளையில் எந்த பயமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே நான் அதை பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தா உங்களுடைய வாழ்க்கை என்னவாய் மாறும் என்று நான் சொல்கிறேன். தானியேல் 5 ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். பெல்ஷதார் என்ற ஒரு பாபிலோனிய ராஜா அவன் என்ன செய்கிறான், ஒரு பெரிய ஒரு விருந்து செய்கிறான். சுமார் 1000 பேரை கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு விருந்து செய்கிறான். அவனும் அவனுடைய பிரதானிகளும் அந்த விருந்தாளிகளும் அவனுடைய மனைவி மற்றவர்களும் அந்த ஆண்டவருடைய தேவாலயத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த பாத்திரத்தில் அவங்க குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ராஜாவினுடைய அரண்மனை செவுத்தில் ஒரு மனிதனுடைய கைவிரல் அப்படியே ஒரு வார்த்தையை எழுதி கொண்டிருந்தது. சந்தோஷமா இருந்தான் அது வரைக்கும். அந்த ராஜா அதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன செய்வதனே தெரியல. அவனுடைய இருதயம் அப்படியே ஒரு ஆட்டம் கண்டது. உடனே ஒரு பெரிய ஒரு அறிவிப்பை, ஒரு கட்டளையை போல அவன் அறிவிக்கிறான். என்ன சொல்றான்? இந்த வார்த்தை கூறிய அர்த்தத்தை எவன் சொல்லுகிறானோ அவனை இந்த தேசத்தினுடைய 3வது அதிபதியாக நான் அவனை நியமிப்பேன். அது மட்டுமல்ல, அவனுக்கு எண்ணற்ற பரிசுகளை, வெகுமதிகளை நான் தருவேன் என்று ஒரு அறிவிப்பை அந்த ராஜா தருகிறான். எல்லாரும் வரா, ஜோஷிக்காரன் வரா, மந்திரவாதி வரா, குறி சொல்றான் வரா, இன்னும் அநேகம் பேர் வந்து, சூனியக்காரன் இன்னும் அநேகம் பேர் வந்து அந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தை அவனும் முயற்சி பண்றான் சொல்றதுக்கு, முயற்சி செய்கிறான் சொல்றதுக்கு, முயற்சி செய்கிறான் சொல்றதுக்கு. ஆனால் அவனால் சொல்ல முடியல. ராஜாவுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு, இன்னும் கலக்கம் அதிகமாயிடுச்சு. அவன் கலங்கி கொண்டு பயத்தோடு நடுங்கி கொண்டு இருக்கிற வேளையில அந்த ராணி வந்து சொல்றா, ராஜாவே கவலைப்படாதீங்க, உங்களுடைய ராஜ்யத்துல ஒருத்தன் இருக்கான், அவனுக்குள்ளா என்ன இருக்கு, வெளிச்சம் இருக்கு. அவனை கூப்பிடுப்பா, அவனை கூப்பிடு, அவன் உனக்கு சொல்லுவான். உடனே இந்த தானியேல் வரவழைக்கப்படுகிறான். ராஜா அந்த தானியேலை பார்த்து கேட்கிறான், தானியேலே உனக்குள்ள வெளிச்சம் உண்டென்று நான் கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. என் பிரியமுள்ள தேவஜனமே, இந்த வெளிச்சம் இருந்தா யாராலையும் செய்ய முடியாது, உங்களால் செய்ய முடியும். யாராலையும் பண்ண முடியாது, உங்களால் பண்ண முடியும். யாரால யோசித்து கூட பார்க்க முடியாது, உங்களால் செய்து முடிக்க முடியும். இந்த வெளிச்சம் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை கொண்டு வந்து ராஜாக்களுக்கு முன்பாய் இந்த வெளிச்சம் கொண்டு வந்து நிறுத்தும். அதை இந்த மாதத்தில் நீங்கள் அந்த வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி, நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி, ஓ ஹல்லேலூயா.